Lava Blaze. லாவா பிளேஸ் இந்த டைம் பாக்ஸே கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான நேமில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கீழே வந்து அதோட மொபைலோட மாடல் அதோட இமேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட கலர் வேரியன்ட் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ரெட், பிளாக், ப்ளூ, க்ரீன் நாலு கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து கவருக்குள்ள ஒரு டிபியு கேஸ், நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பேப்பரில் வந்து சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் அந்த அட்டையிலே வந்துடும், பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு வாரண்டி கார்டு இருக்கு, ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த லாவா பிளேஸ் மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் எடுத்த அந்த ரியர் டிசைனை பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ப்ரீமியமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இந்த மொபைலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லாவா இந்த டைம் ரெண்டு புது விஷயத்தை வந்து லாவா பிளேஸ் கஸ்டமருக்காக எடுத்துட்டு வராங்க. அதுல முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, 100 டேஸ் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மொபைல் வாங்கி 100 நாளைக்குள்ள ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஸ்க்ரீன் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இதெல்லாமே இருந்தது அப்படின்னா ஃப்ரீயாக உங்களுக்கு 1 டைம் வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணித்தராங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்தியன் பிராண்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம், நம்ம வீட்டுக்கே வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தர போகிறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. வீட்டுக்கு வந்து பண்ணுறதுக்கான சார்ஜஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ பே பண்ண வேண்டி வருமோ அதே சார்ஜஸை வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணித்தராங்க. வீட்டுக்கு வர்றதுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. இது லாவா பிளேஸ் கஸ்டமருக்காக இந்த மாதிரி ஒரு புது சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மொபைலோட டிசைன், இந்த டிசைன் வந்து என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது, ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும் இவங்க வந்து கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட் வரைக்குமே நம்மளால் கிளாஸ் பேக் பார்க்க முடியாது, பட் இவங்க கிளாஸ் பேக் கொண்டு வந்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல கை வச்சோம் அப்படின்னா finger print வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது, அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மேல வந்து எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த rectangle shape குள்ள கேமரா பிளேஸ்மென்ட் இருக்கு. finger print sensor வந்து கொடுத்திருக்காங்க. கீழ வந்து lava branding கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா அப்படின்னா 6.5 inch ல HD+ IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு எல்லா பிராண்ட்மே அதான் கொடுக்குறாங்க. சோ HD+ டிஸ்ப்ளேல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது நல்லாவே இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. அடுத்து இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல பாக்குறதுக்கு 3 கேமராஸ் மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிரைமரி சென்சாராக 13 MP வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கேமரா என்ன அப்படின்னு பிராண்டே சொல்லலை, நமக்கும் தெரியல. ஒரு 2 MP மேக்ரோ டெப்த் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் பெருசாக நமக்கு யூஸும் கிடையாது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதில் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராட ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருக்கே, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இதெல்லாம் கொடுக்குறாங்களா இப்போ கூட அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கேமராட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இன்டோரில் ஓரளவு டீசென்டான லைட்டிங் இருக்கிற இடத்துல போட்டோஸ் எடுத்தா கூட ரொம்ப நாய்ஸியாக தான் இருக்கு. அதுவும் கேமராட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம டச் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த போட்டோ வந்து விழுது. அதே மாதிரி அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தோம் அப்படின்னா ஓரளவு டீசென்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ் சேச்சுரேஷன் இதெல்லாமே நல்லா இருந்தாலுமே ஆனால் போட்டோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நாய்ஸியாக இருக்கு. ரொம்ப டீட்டெயில் வந்து போட்டோவில் அந்த அளவுக்கு இல்லை, செல்ஃபியாக இருந்தாலும் சரி ரியராக இருந்தாலும் சரி. பட் அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாலும் போட்டோ குவாலிட்டி பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து இந்த மொபைல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியட்டா ஹீலியோ A22 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டான ப்ராசஸர், அட்லீஸ்ட் வந்து இவங்க மீடியட்டா ஹீலியோ G25 இல்ல G35 அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் A22 அப்படிங்கிறது இந்த டைம்க்கு வந்து அக்செப்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மொபைல யூஸ் பண்ணும்போதே அந்த லேக்கை வந்து நம்மளால நல்லா உணர முடியும். ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு தான் அந்த ஆப்பே வந்து ஓப்பன் ஆகுது, அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஆப் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே அதிகமாக எடுத்துக்குது. அதே மாதிரி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே ஓரளவு டீசெண்டாக ஒரு நார்மலான கேம்ஸ் வந்து நம்மளால் இதில் விளையாண்டுக்க முடியும். ஹையரன் கேம்ஸ்லாம் பெருசாக இந்த மொபைலில் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். இதில் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM வந்து கொடுத்துருக்காங்க.
3GB விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது தான், இந்த விர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிறத நம்பி யாரும் மொபைல் ஃபோன் வாங்க வேண்டாம். 3+3 அப்படின்னு 6 சொல்கிறாங்க, ஒரு சில பிராண்ட் 12GB ரேம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விர்ச்சுவல் ரேமால் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்மே கிடையாது. அடுத்து இந்த மொபைலோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னா, இங்கே லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. எந்த ஒரு ஆட்ஸுமே இந்த மொபைலில் வரவே கிடையாது. எந்த ஒரு ஜங்கோ இல்லை தேவையில்லாத ஆப்போ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஆப் ப்ளூட் வேற கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்னொன்று லாவாவோட ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளீனான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியன் பிராண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் தாராளமாக பிடிக்கும். அப்படியே இந்த மொபைலில் பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்பில் எதுவுமே கொடுக்கல, ரைட்டில் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, அது கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். நல்ல வேலை மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்கல. இங்கே மைக் இருக்குது, அது பக்கத்தில் 3.5mm ஜாக் இருக்குது. லெஃப்டில் வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அது ஓப்பன் பண்ணால் டுயல் சிம் ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமமாக 256GB வரைக்கும் எஸ்டி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படி இங்கே ரியலில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்பவே ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுது. நம்ம கையை வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் சில நேரம் அன்லாக் ஆகுது, சில நேரம் நம்மளுடைய ஃபிங்கரை வந்து சென்ஸே பண்ண மாட்டேங்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஆவரேஜாக தான் ஒர்க் பண்ணுது, அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை. இதெல்லாம் போக இந்த மொபைல் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 10W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பேட்டரி நிற்குது, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா மொபைலில் பெருசாக பேட்டரி யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் சாலிடாக உங்களுக்கு நார்மல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 நாளைக்கு வரும். இல்லை ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட, ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 1.5 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த மொபைலில் பிரச்சனையே கிடையாது. கடைசி அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, 3+64, அதையுமே 8700 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி மிடில் ஒரு ப்ரைஸ் வச்சாங்க அப்படின்னு தெரியல. பெரும்பாலும் 7999, 8999 இல்லை 8499 இந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட் இவங்க மிடில் ஒரு ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சர்வீஸ் சென்டர்லாம் தேடி அலைய முடியாது, வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், இந்தியன் பிராண்டாக இருக்கணும், க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மொபைல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பேட்டரி வந்து நல்லா இருந்தால் போதும், கேமரா பெருசாக எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஓரளவு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் போதும், கம்மியான ப்ரைஸில் 64GB ஸ்டோரேஜோட இந்தியன் பிராண்டில் ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லாவா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவையில்லாமல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான புது புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.